வணக்கம் நேர்களே, சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது. ஆம், மக்கள் நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, அது மட்டுமல்லாமல் முன்னாள் ஆட்சியில் இருந்தக்கூடிய அந்த அரசினுடைய அங்கமாக வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய ஊழல் வழக்குகள் இவையெல்லாம் தூசி தட்டப்படுகின்றன. வழக்குகள் விரைந்து விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரைடுகள் நடத்தப்படுகின்றன என்று பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் 4,800 கோடி ரூபாய் நெடுஞ்சாலை டெண்டர் ஊழல் வழக்கு 2018 திமுகவினுடைய சார்பாக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். 2018 அக்டோபர் 12 தீர்ப்பு வழங்குகிறது உயர்நீதிமன்றம். அப்போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறது. இதற்கு எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு செல்கிறார் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது பற்றிய விசாரணை என்பது நேற்றைக்கு நடைபெற்ற போது சிபிஐ விசாரணைக்கு தடை விதித்த உச்சநீதிமன்றம் மீண்டும் உயர்நீதிமன்றமே விசாரிக்கலாம் என்கிற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு என்பது மீண்டும் சூடுபிடித்திருக்கிறது. அமைப்புச் செயலாளர் அவர்களும் நேற்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் தன்னுடைய கருத்துக்களை கூறியிருந்தார். இருந்தாலும் நம்முடைய நிகழ்ச்சிக்காக அவருடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறோம். முதலில் திமுகவினுடைய அமைப்புச் செயலாளரும் இந்த வழக்கை தொடர்ந்தவருமான ஆர் எஸ் பாரதி அவர் இந்த வழக்கை பற்றி என்ன சொல்கிறார் என்கிற கருத்தை தற்போது பார்க்கலாம். இந்த டெண்டர் முறைகேடு வழக்கு பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து திரும்ப சென்னை ஹைகோர்ட்டுக்கு டேர் பண்ணியிருக்கிறாங்க. இது எடப்பாடிக்கு கிடைத்த வெற்றி எப்படி எடுத்துக்கலாமா சார்? அது எப்படி வெற்றி ஆகும்? வெற்றினா நாங்கள் அவருக்கு எதிர்ப்பாக சொல்லி அவர் எங்கள் வாதத்தை முறியெடுத்து அவர் வெற்றி பெற்றிருந்தால் வெற்றி. நாங்களே வேணான்னு சொல்லட்டுமா? நாங்கள் ஒரு பல பேருக்கு இது விஷயங்கள் தெரியாமல் வந்து ஏதோ தெளிவாக பல பத்திரிகைகளும் போடலை. இங்கே நாங்கள் வழக்கு போட்டபோது சிபிஐ கேட்கல, விசாரணை கேட்கல. அன்றைக்கி வந்து ரூலிங் பார்ட்டியாக எடப்பாடி இருந்தார். அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மட்டுமெல்லாம் அவங்க கையில் இருந்தது. நாங்கள் வைத்த சாதாரங்களையும் வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஸ்டேட் போலீஸ் விசாரித்தா அது சரியாக இருக்காது, ஆகவே சிபிஐ விசாரித்தா தான் சரியாக வரும். கோர்ட்டாக பார்த்து சிபிஐக்கு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிச்சு. அன்றைக்கி சிபிஐக்கு அது போனதுனால அன்றைக்கி உடனடியாக வந்து சீஃப் மினிஸ்டர் அந்த எடப்பாடி பதவியை விட்டு விலகியிருக்கணும். அந்த பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு போய் ஒரு ஸ்டே வாங்கினார். இல்லைன்னா அன்றைக்கே அவருடைய பதவி இறக்கப்பட்டிருக்கும். எப்போ ஒரு அதை தொடர்ந்து அதுக்கு பிறகு அவர் செஞ்ச ஊழலில் சம்பாதிச்ச பல கோடிகளை அவர் சம்பாதிச்சிருக்க முடியாது. ஆக அப்படி ஆன உடனே சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கொடுத்துட்டாங்க. 4 வருஷமாக அந்த ஸ்டே கேஸை வழக்கில் எடுக்கலை. அதனால் தமிழக அரசினுடைய காவல்துறையின் சார்பாக எங்கள் சார்பாக 4 வருஷமாக அது நிலுவையில் இருக்குது, ஆகினால விசாரிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டதனுடைய விளைவு அதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இரு அவருக்கும் அவகாசம் கொடுத்து எங்களுக்கும் நாங்கள் ஒரு முறை வாய்தா கேட்டோம், எங்களுக்கும் வாய்தா கொடுத்து இறுதியாக நேற்று யாரும் 3ஆம் தேதிக்கு மேலே வாய்தா கேட்கக்கூடாது என்று நீதிபதி அவர்கள் சொல்லி இருதரப்பு வாதத்தையும் கேட்டார். நான் அவர் கேட்டதுக்கே நாங்கள் கன்சிட் பண்ணிட்டோம். அவர் வந்து சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு தான் போட்டார். நாங்களும் அதே தான் சொல்கிறோம். எங்களுக்கு யார் விசாரிக்கிறாங்கன்றது பற்றியே கவலை இல்லை. சிபிஐ விசாரிக்கிறதா இல்லை மற்ற ஏஜென்சி விசாரிக்கிறதான்றதில்ல. எங்களுக்கு நியாயமான விசாரணை தேவை, ஒழுங்காக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. எந்த காலத்திலையும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தின் மேல் தான் நம்பிக்கை வச்சு வழக்கு நடத்தியிருக்கிறோம். புகார் தலைவர் வந்து 95 கவர்னர்கிட்ட ஒரு புகார் கொடுத்தார், கலைஞர். அப்போ வந்து ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஆனால் தலைவர் வந்து அது என்ன பண்ணாருன்னா சின்க்ரனைஸ் பண்ணி எதுக்கு காங்க்ரீட்டாக எதிரிய தப்பவே முடியாத அளவுக்கு நம்மகிட்ட ஆதாரங்கள் இருக்கிறதோ அதை மட்டும் சூஸ் பண்ணி ஒரு 10 கொடுத்தார் கவர்னர்கிட்ட. அதில் ஒன்று தான் அந்த டான்சி மொத்தமே நிரூபிக்கப்பட்டு விட்டு அதுதான் ஜெயலலிதாவுக்கு 4 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்தது, சசிகலா 4 வருஷம் தண்டனை அனுபவித்துட்டு உள்ளே வந்தது அதில் தான். ஆகவே நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நாங்கள் அதுதான் சொன்னோம். நாங்கள் அதை வந்து நீதிபதி கேட்குற போது எங்களுக்கும் அப்ஜெக்ஷன் இல்லை, சிபிஐ அவர் விசாரிக்கூடாதுன்னு போட்டிருக்காரு. எங்களுக்கும் சிபிஐ விசாரிக்கணுன்ற அவசியம் இல்லை, விசாரிப்பது யாராக இருந்தாலும் நியாயமான விசாரணை நடக்கணும்னு உச்சநீதிமன்றத்தை கேட்டவுடனே நீதிபதி என்ன சொன்னார், அவர் போட்ட பெட்டிஷன் போட்டவரும் வேணாங்கிறாரு, பாதிக்கப்பட்டவரும் வேணான்றாரு, வேணான் சிபிஐ வேணான்றாங்க. இன்னொரு காரணம் வெளிப்படையாக சொல்லணும்னா சிபிஐ கிட்ட இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் கழகத்துடைய செய்தி தொடர்பு செயலாளர் டி கே எஸ் இளங்கோவன் ஒரு வழக்கு தொடர்ந்து
570 கோடி ரூபாய் தேர்தல் நேரத்தில் 2016 அதாவது வந்து அந்த ஃப்ளையிங் ஸ்குவாடு மத்திய சர்க்காரால் நியமிக்கப்பட்ட அந்த ஸ்குவாடு பிடிச்சிது. 1 ரூபா 2 ரூபாயில் 570 கோடி ஒரு கண்டெய்னர் லாரியில். அதை குறித்து நாங்கள் பல புகார் கொடுத்தோம் அன்னைக்கு. அது வந்து ஜெயலலிதா பரம் என்று சில பேர் சொன்னார்கள். வேறு வேறு வகையெல்லாம் வந்தது. இந்த சந்தேகத்தை போக்கக்கூடிய அளவுக்கு விசாரணை நடத்தணும்னு அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா அரசாங்கத்தில் கொடுத்தோம். அவங்க நடவடிக்கை எடுக்கலை. சென்னவே திமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு போட்டு 2016 விசாரிக்கணும்னு போட்டாங்க. 16-17 நானும் டிகேஎஸ் இளங்கவும் நேராக சிபிஐ டைரக்டரே போய் சந்தித்து சிபிஐ என்கொயரி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையில் ஏறத்தாழ 1 வருஷம் ஆகி போயிடுது. 2017-18 போய் பார்த்து கேட்டோம். இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு போது நான் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன்னார். ஆனால் இன்றைக்கி 7 வருஷம் ஆகிருக்கு. 2000 பிறகு 2021 தேர்தல் முடிஞ்சது. 2021 தேர்தல் முடிஞ்சு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகிப்போச்சு. இதுவரையில் சிபிஐ இது என்ன பண்ணாங்கன்றதை உலகுக்கு அவங்க சொல்லட்டும். எந்த பத்திரிகையாளரும் அதை எழுத மாட்டேங்கிறாங்க. எந்த ஊடகங்களும் அதை பற்றி விவாதம் நடத்த மாட்டேங்கிறாங்க. அதாவது என்ன ஆகுதுன்னா ஒன்றை வந்து ஒரு நாள் நியூஸோடு அதை விட்டுறாங்க. ஆனால் திமுக அப்படி இல்லை. ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் அதை ஃபாலோ அப் பண்ணி டான்சி கேஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து அதுக்காகவே திமுக சட்டத்துறை செயல்பட்டு இறுதியாக வழக்கு முடிகிறவரை நாங்கள் அக்கறையாக இருப்போம். நிச்சயமா சார், நான் வந்து எடப்பாடிக்கு வெற்றியான்னு ஏன் கேட்டேன்னா அவர் மெயினாக போனதை சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்கணும் தான். இப்போ அதனால எடுத்திருக்கு உச்சநீதிமன்றம் அவருடைய ஸ்டாண்ட் ஒரு முடிவு எடுத்திருக்கும் போது அவர் வெற்றியே அல்ல. அவருக்கு நாங்களே வேணாம், நீங்கள் போட்டியே வேணாம், நீ ஒன்று அண்ணன் போஸ்டாக வந்துருன்னு விட்ட மாதிரி இருக்கு. தேர்தலில் எதிர்த்துருந்தா தானே எலெக்ஷனு. நாங்கள் எதிர்த்துக்க நாமினேஷன் போடல, நீ வான்னு சொல்லிட்டோம். உயர்நீதிமன்றமே விசாரிக்கலாம் அந்த நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு வழக்கு என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விரிவாக நாம் வாதி கடைப்பட்டிருக்கிறோம். ஆர் எஸ் பாரதியுடைய கருத்தினை பார்த்தோம். இன்றைக்கு நேரலையில் நம்முடைய நிகழ்ச்சியிலே விருந்தர்களாக இணைந்திருக்கிறவர்கள் திமுகவை சேர்ந்த சித்திக் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அறப்போர் இயக்கத்திலிருந்து திரு ஜெயராமன் வெங்கடேஷ் அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் அரிமாதவன் அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல ஜெயராமன் கிட்டேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். 4,800 கோடி ரூபாய் நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு. சிபிஐ விசாரணையெல்லாம் வேணும்னு உயர்நீதிமன்றம் பரிந்துரை பண்ணி இன்றைக்கு வேண்டாம், நீங்கள் நீதிமன்றம் உயர்நீதிமன்றமே விசாரிக்கலாம்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. உங்களுடைய முதல்கட்ட பார்வை ஜெயராமன் சார். இது முதல்கட்ட பார்வையை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு என்பது வந்து 2018 அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. அப்போ அந்த கட்டுப்பாட்டின் கீழ் வருவதனால அந்த உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு விஜிலன்ஸ் கமிஷனர்ல இல்லை எதுவும் எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணுறது ஒரு முதலமைச்சர் தான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அது நேரடி கட்டுப்பாட்டில் வந்து விடுகிறது. அப்போ அந்த காலகட்டத்தில் எனக்கு சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று அவர் சொன்னார். அந்த வழக்கு வந்து அப்போ ஸ்டே ஆச்சு நடந்தது. இப்போ அவர் வந்து அதே முடிவு தான் இருப்பார். ஏனென்றால் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை, திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்போ அவர் வந்து அதை விரும்புவாரா, லஞ்ச ஒழிப்புத்துறையை தான் விசாரிக்க வேண்டும் என்பதை அவரே விரும்புவாரா என்றும் என்பதும் நமக்கு தெரியாது. அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்ச் 22 சிச்சுவேஷன் சொல்லுவோம். இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் மாதிரி இரண்டு பேரும் விசாரித்தாலும் பிரச்சனை. இன்ஃபேக்ட் இன்னும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தான் விசாரிக்கும் என்று முடிவாகவில்லை என்றதை நான் நினைக்கிறேன். இப்போ வந்து உயர்நீதிமன்ற பார்வையில் அது வந்து உயர்நீதிமன்றம் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆரம்ப கட்ட விசாரணை. அதே நேரத்தில் இரண்டாவதாக ஆர் எஸ் பாரதி அவர்களுடைய முறையீடுகளையும் எடப்பாடி அவர்களுடைய முறையீடுகளையும் இன்றைய லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய அந்த முறையீடுகளையும் கேட்டு அவர்களை அவர்களுடைய வாதங்களை கேட்டு அதன் பின் தான் இந்த விசாரணையில முடிவு பண்ணுவாங்க. இப்போ பிரிலிமினரி என்கொயரியில ஆர் எஸ் பாரதி அவர்கள் எடுத்த ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன இதுல அப்படின்னா என்னை கம்ப்ளைனண்டா புகார்தாரா என்ன விசாரிக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அப்போ அவரை விசாரிக்கவில்லை அப்படின்னு சொன்னா ஆனா அவரை விசாரிக்காம
நிறைய விட்னஸஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் அவங்க ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப ஆரம்பகட்ட விசாரணை கான்ஃபிடென்ஷியலாக செய்யப்பட வேண்டியது, யார் விட்னஸஸ் யாரையுமே ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க வாங்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுதான் டிபிஎஸ்சி மனுவில் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதெல்லாம் மீறி செஞ்சிருக்காங்கன்னும் பொழுது அப்போ உயர்நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது அந்த ஆரம்பகட்ட விசாரணை பாரபட்சமாக செய்யப்பட்டதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி அங்கு வரும். அப்போ அது ஒருவர் பாரபட்சமானது என்று உயர்நீதிமன்றம் முடிவு செய்தால் அதற்கு அடுத்தபடியாக உயர்நீதிமன்றம் இதை ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணணுமா, இல்லை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் முகாந்திரம் இருக்குது, புகாரில் முகாந்திரம் இருக்குன்னு புகாரையே கூட விசாரித்து நேரடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யவும் அவங்க சொல்லலாம். இல்லை வேறு ஒரு ஏஜென்சி கிட்ட ப்ரிலிம் ஆரம்பகட்ட விசாரணையை லஞ்ச ஒழிப்புத்துறையையும் பண்ண சொல்லலாம், ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியும் பண்ண சொல்லலாம், இல்லை சிபிஐயும் விசாரிக்க சொல்லலாம். ஸோ அனைத்து ஆப்ஷனும் உயர்நீதிமன்றத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இந்த அனைத்து ஆட்களுடைய அனைத்து யாரெல்லாம் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டு இருக்கிறார்களோ, புகார்தாரர் முதல்ல யாரை மேலே அக்யூஸ் பண்ணியிருக்காங்களோ, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி அனைவரின் வாதங்களையும் கேட்டு உயர்நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது வந்து இந்த இந்த வழக்கில் சொல்லப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய அளவு 4,800 கோடி ரூபாய் அப்படின்னா, நெடுஞ்சாலை துறையில் பல ஒப்பந்தங்கள் வந்து முன்னாள் முதலமைச்சருடைய சம்பந்தி, சம்பந்தியுடைய சம்பந்தி, சம்பந்தியுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், ஸோ ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கட்டும், அந்த வெங்கடாச்சலபதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவருடைய சம்பந்தி சுப்பிரமணிய பழனிசாமி ஏதாக இருக்கட்டும், அல்லது பாலாஜி டோல்வேஸ் அவர் சம்பந்தியுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், சம்பந்தியும் சம்பந்தியுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் நாகராஜன் செய்யாதரையும் சேர்ந்து வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களாகட்டும், இது போன்ற நிறுவனங்களுக்கு டெண்டர் எல்லாம் வழங்கப்பட்டுள்ளது, சந்தை மதிப்பை விட மிக அதிகமாக வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அப்போ நெருக்கமானவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சந்தை மதிப்பு அப்படிங்கிறது அவன் பிரைமரி சார்ஜ். அப்போ இதில் முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தபடியாக உயர்நீதிமன்றத்தின் விசாரணை வாயிலாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்படணும், அந்த மாதிரி முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு உயர்நீதிமன்றம் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது போன்ற வழக்குகள் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இன்னைக்கு 2018 இன்று வரை யார் விசாரிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே இன்னைக்கு 4 வருடங்கள் ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் பார்க்குறோம். அப்போ இந்த தாமதம் தான் இந்த ஊழல் வழக்குகளில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. உடனடியாக அது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது மிக மிக அவசியமானது. அதனால உயர் நீதிமன்றத்துக்கு வரும் பட்சத்தில் அதை விரைவாக அதை வந்து விசாரணை செய்து அவர்கள் வந்து யார் விசாரணை செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமா, யார் விசாரணை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான முடிவெடுக்கிறதுக்கே 4 வருடம் அப்படிங்கிறது, அதுவும் ஊழல் வழக்கில் காலதாமதம்ங்கிற ஒரு பெரிய விஷயங்களை வகிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் அவர் RSBharathi அவர்கிட்ட கூட கேள்வி கேட்டேன், இது யாருக்கு அவருக்கான வெற்றியாக பார்க்கலாமா அப்படிங்கிறது தான் உங்களுடைய பார்வையில். ஏன்னா அவர் சிபிஐ விசாரணை வேணாங்கிறார், அதுதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் முடிவெடுத்திருக்கு அப்படிங்கும் போது அவர் வெற்றியாக நம்ம கருத முடியாதா? இல்லை, இப்போ சிபிஐ விசாரணை வேண்டாம், லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை வேண்டும்னு சொல்றாராங்கிற க்வெஸ்சன் இருக்கு இல்லையா? லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை அவர் வேண்டும்னு இன்னைக்கு சொல்லுவாரான்னு தெரியாது. அன்று வேண்டாம், லஞ்ச ஒழிப்புத்துறையை விசாரிக்கணும் என்று சொன்னார். இன்று என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது தான். இன்று எனக்கு தெரிந்து அவர் அந்த எந்த கருத்தையும் இதுவரையும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. லஞ்ச ஒழிப்புத்துறை மீண்டும் விசாரணை, அதாவது ஏற்கனவே செய்த ஆரம்பகட்ட விசாரணை ஒரு பயாஸ்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மீண்டும் விசாரணை லஞ்ச ஒழிப்புத்துறை செய்தால் அது எடப்பாடி அதையும் விரும்புவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதையும் விரும்ப மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இன்றைய லஞ்ச ஒழிப்பு, ஏன் மேபி சிபிஐயை விட லஞ்ச ஒழிப்புத்துறை பெட்டர் அப்படின்னு அவர் நினைக்கலாம் அப்படின்னா, சிபிஐ என்றாக இருந்தாலும் அவருடைய ஒரு கட்டுப்பாட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது வந்து மத்தியில் இருக்கக்கூடியது, அது அரசியல் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது பல நேரங்களில். நீங்க பார்க்கலாம், சமீபத்தில் ரொம்ப முக்கியமாக குட்கா வழக்கில் ப்ராசிக்யூஷனுக்கு சாங்ஷன் கேட்குறாங்க. ப்ராசிக்யூஷனுக்கு சாங்ஷன் கேட்குற அந்த கூடுதல் சார்ஜ் ஷீட், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதான அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கிட்டத்தட்ட 4 வருட காலதாமதத்திற்கு பிறகு வந்திருக்கிறது. நவம்பர் 2018 முதல் பிரைமரி சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. அப்போ அதற்கு அடுத்த சார்ஜ் ஷீட் அதற்கு அடுத்த 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ போட்டிருக்கணும். அப்போ வந்து அப்பொழுதே இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு ஏன் சிபிஐ பண்ணலை, ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தி அப்போ அலையன்ஸ்ல இருந்தாங்க. இன்று ஒரு சலசலப்பு இருப்பதை தெரிகிறது பிஜேபிக்கும் அதிமுகக்கும். அப்போ இந்த சலசலப்பை பயன்படுத்தி இப்பொழுது வந்து இவர்கள் ப்ராசிக்யூஷனுக்கு சாங்ஷன் கேட்கிறாங்க. அதனால் நல்ல ஒரு நல்லிணக்கம்
மத்திய அரசோட அவங்களுக்கு இருக்கும் பொழுதே அது ஓரளவுக்கு டிலே பண்ண முடியுது அவங்களால. ஆனால் அந்த நல்லிணக்கம் இல்லாத போது அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகுதுன்னு பாக்குறாங்க. அது ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு பாக்குறாங்க. அப்ப அதனால கூட அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிபிஐ வேண்டாம்னு இன்று கூட நினைக்கலாம். ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் இன்று இல்லையா என்றாலும் நாளை ஒரு நாள் நான் ஆட்சிக்கு வந்தால் இல்ல ஒரு கூட்டணி ஆட்சியில ஏதோ ஒரு வகையில தமிழகத்துல ஆட்சியில இருந்தோம் என்றால் மீண்டும் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று கூட நினைக்கலாம். நிச்சயமா இந்த பக்கமும் போக முடியாம அந்த பக்கமும் போக முடியாம இருக்கிற ஒரு சூழல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. அது ஒருபோதும் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வராது சிபிஐ அப்படின்னு ஒத்துக்கிட்டாலும் நீங்க சொன்னீங்க தேர்தலில் அவங்களுடைய கூட்டணி இப்போ ஒரு சலசலப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இதை அவர்கள் எப்படி ஒருவேளை கைக்கு போனா எப்படி பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா ஒன்றிய அரசு. அரிமாதவன் சார், உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இபிஎஸ் மீதான முறைகேடு புகார், இபிஎஸ் மீதான இந்த முறைகேடு புகார் இபிஎஸ்க்கு கிடைத்த வெற்றியா பார்க்கல. அவர் வழக்கில் இருந்து வழக்கு விசாரணையிலிருந்து ஓடி ஒளியணுங்கிறதுக்காக அவர் முதலமைச்சராக இருந்த 2018 இந்த கேஸ் வந்துருச்சு. வழக்கை நடத்தியிருக்கணும்னா தார்மீக ரீதியாக அவர் பதவியை விலகிட்டு வழக்கை சந்திச்சிருக்கணும், அத்வானி சந்தித்தது மாதிரி. அந்த மாதிரி அவர் அவர் எந்த ஒரு இதுக்கும் போகலை. வழக்கை வந்து யார் வேணாலும் புகார் கொடுப்பாங்க, அதனால எடுத்த உடனே வேலை ரிசைன் பண்ணிட்டு போய் பண்ணிட முடியுமா? யார் யாரை வேணாத்தையும் புகார் கொடுப்பாங்கங்கிறது இல்லை. இவர் இவர் முதலமைச்சராக இருக்கார். இதில் வந்து இத்தனை முகாந்திரங்களோடு தான் இதை வந்து இத்தனை பேர் வந்து கோர்ட்டை வந்து அணுகிறாங்க. கோர்ட்டும் அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு இவர் வந்து மேல் முறையீட்டுக்கு போகிறார். முறையீடு இருந்ததுனால தான் இவர் முறையீட்டுக்கே போகிறார். முறைகேடு இல்லாமல் இவர் முறையீட்டுக்கு போகலை. ஆமாம், இவரோட வந்து முறையீடே வந்து முறையற்றது. அது முறையற்று இந்த ஆட்சியை வந்து தக்க வைக்கிறதுக்காக, ஆட்சியை தொடர்றதுக்காக அவர் இந்த கேஸை வந்து அரசியலமைப்பு நமக்கு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை தானே சார். நம்ம மேல்முறையீடு போறதுங்கிற ஒரு மனிதருக்கு கொடுத்துக்கூடிய உரிமை தானே. சாமானியனுக்கு அது வந்து முறிவு. இவ்வளோ பெரிய பதவி, இவ்வளோ அதிகாரம், ஆட்சியை வச்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த அந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு அந்த வழக்கை சந்திக்கிறது வந்து தார்மீக ரீதியாக அது வந்து ஒரு ஒரு நல்ல உதாரணம் கிடையாது. ரெண்டாவது, இவர் இவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக வந்தவர் இல்லை, இடையில் முதலமைச்சராக வந்தவர். இவர் உள்ளபடியே மக்கள்கிட்ட அபிமானத்தை பெறணும், தன் மேலே மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னா இவர் வந்து இது பதவி விலகிட்டு இந்த கேஸை நடத்தி கேஸில் வந்து உற்றமற்றவர்கள் நிரூபிச்சுட்டு வெளியே வந்திருக்கலாம். இவருக்கு வந்து மடியில் கனம் இருக்கிறதுனால அதில் வழியில் பயம், அதனால தான் அந்த வழி வந்து சிபிஐயா, மாநில புலனாய்வு பிரிவா, ஹைகோர்ட்டா, சுப்ரீம் கோர்ட்டான்னு இவர் வந்து அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கார். இவர் ஒரு இதுனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இழந்ததுக்கப்புறம் இவங்க அலிபாபாவை 40 திருடர்கள், அலிபாபாவோட அண்ணன் வந்து கோகுல போயிருவார். போயிட்டு இந்த வெளியே வரக்கூடிய கடவுள் சொல்ல தெரியாமல் கோகைக்குள்ளேயே அந்த பொருட்களோடையே இருப்பார். அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இந்த அலிபாபா குகைக்குள்ளே சசிகலாங்கிற கடவுள் சொல்ல பயன்படுத்தி உள்ளே வந்துட்டார். இதில் இதில் அடித்த கொள்ளை என்ன, 4,500 கோடிக்கு 20% வச்சாலும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா ஆயிடுது. இது ஒரு பெரிய நலத்திட்டத்தை வந்து பயன்படுத்தியிருக்கலாம். இதில் அவர் குற்றமற்றவராக இருந்திருந்தால் இவர் இந்த இந்த இதுக்கு போயிருக்கலாம். மக்களை சந்திக்கக்கூடிய துணிவு இருந்திருந்தாலும் இவர் இந்த இதுக்கு போயிருக்கலாம். ஒரு அனுதாபத்தை தேடியிருக்கலாம் இல்லையா, எல்லாத்தையும் தாண்டி ஒரு அனுதாபத்தை தேடியிருக்கலாம். அந்த மக்கள் மக்கள் சக்தியோ இந்த சந்திக்கக்கூடிய திறனோ இல்லாததுனால தான் அவர் வந்து இந்த கேஸை வந்து கடத்துறதுக்காக இவ்வளோ இவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு போயிட்டார். இன்றைக்கு கூட வந்து அவருக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணாம்னு சொன்னது, திமுகவும் சிபிஐ விசாரணை வேணாம்னு சொல்லிட்டார். என்ன என்ன ரீசன், ஏதோ ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் என்கொயரி எந்த ஆர்கனைசேஷன் மூலமாக நடந்தாலும் போதும், என்கொயரி நடந்தாவே இது என்கொயரி நடந்தாவே இந்த தவறு வந்து வெளியே வரும், தவறு செஞ்சவங்க தண்டிக்கப்படுவாங்க, தண்டிக்கப்பட்டது மூலமாக எடப்பாடி பழனிசாமி சரி அடுத்த தவறு செஞ்ச அதிமுக அமைச்சர்களுக்கும் சரி முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரே முதல்ல தண்டனையை பெறும்போது மற்றவங்களும் ஈஸியாக அந்த தண்டனைக்குள்ளே போயிடுவாங்க. மக்கள் கொடுத்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பாக போயிடும். இது வந்து இவர் கேஸ் எடப்பாடி பழனிசாமி கேஸில் மட்டும் நடந்ததில்லை, இன்னொரு ஓம் பிரகாஷ் சௌதாலாவா, இன்னொரு லல்லு பிரசாத் யாதவாவா, ஒரு முன்னாள் முதலமைச்சர் தண்டிக்கப்படக்கூடிய முதலமைச்சராக மூணாவது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போயிடுவார். ஜெயலலிதா அம்மாவோட இடத்த பிடிக்கணுங்கிற இடத்துக்கு இவர் போகிறார். அந்தம்மா தண்டனையிலேருந்து வெளிவரதுக்கு இயற்கை காப்பாற்றி கொடுத்துருச்சு. ஆனால் இவருக்கு வந்து தண்டனையிலேருந்து வெளிவரதுக்கு எதுவுமே காப்பாற்ற போகிறதில்ல. மூணாவது முதலமைச்சராக இந்தியாவில் மூணாவது முன்னாள் முதலமைச்சர் தண்டிக்கப்படக்கூடிய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இருக்க போகிறாரு. ஆர்எஸ் பாரதி வந்து வழக்கை வந்து தொடுத்தவர், தொடர்ந்தவர்,
ஏற்கனவே பல வழக்குகளில் வென்றவர். இந்த வழக்குகளையும் டான்சி கேஸில் மாதிரி வெல்வாருங்கிறது ஐயப்பாடு எதுவுமே இல்லை. நிச்சயமாக நீங்கள் சொன்னீங்க ஜெயலலிதாவை வந்து கம்பேர் பண்ணணும், ஆனால் குன்ஹாவுடைய தீர்ப்பின் போது அவங்க முதலமைச்சர் தான் இல்லையா, அவங்க தான் முதல் முன்னுதாரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எனக்கு என்னென்னா ஒரு பக்கம் எடப்பாடிக்கான வெற்றியான்னு கேட்டப்ப அவருக்கான வெற்றி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இன்னொரு ரெஸ்பெக்டில் இது திமுகவுக்கு கிடைச்ச வெற்றியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் அந்த இடத்துல இருக்கு இல்லையா. இல்லை திமுகக்கு கிடைச்ச வெற்றியான இல்லை, முறைகேடுகள் செஞ்சவங்க யாராக இருந்தாலுமே இப்போ தினவங்க இந்த தண்ணி தான் கொடுத்துருவாங்க. திமுக அதுக்கான சட்ட போராட்டத்தை பல்வேறு இடங்களில் எடுத்திருக்கு, எல்லா இடத்துலையுமே அதில் வந்து ஜெயிச்சிருக்கு. கண்டிப்பாக இது திமுகவுக்கு மக்களுக்கும் கிடைச்ச வெற்றி தான், அது மக்களுக்கும் கிடைச்ச வெற்றி. ஓகே சித்திக், அதாவது இப்போ ஜெயராமன் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அப்படின்னா ஒரு காலதாமதம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. அப்போ அந்த காலதாமதத்தினுடைய அடிப்படையில் அவர் அதுக்கப்புறம் நம்ம இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய விசாரணையில் இருக்கா, யார் விசாரிக்க போகிறாங்கன்னே தெரியாது, ஹைகோர்ட்டினுடைய ஒரு கண்காணிப்பில் வருது அப்படிங்கும் போது இந்த காலதாமதம் அப்படிங்கிறது ஒரு மறுக்கப்பட்ட நீதி அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி பார்க்கலாமா, அவருக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைக்கலாமா எடப்பாடிக்கு? இல்லை, இதை நம்ம அவருக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இதை பார்க்க முடியாது. முதல்ல இந்த வழக்கை எடுத்து பார்க்கும்போது 4,800 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், இழப்பு ஊழல் எந்த மாதிரியான டேர்மில் வேணால் சொல்லலாம். இது வினோத் ராய் சொன்ன மாதிரியான நம்பரா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அதனுடைய சில தகவல்களை மட்டும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், அவினாசிப்பாளையம் இந்த 4 வழிச்சாலையில் 717 கோடி ரூபாய், ஏறத்தாழ 700 கோடி ரூபாய்னு வைங்க, இதை வந்து அரசு ஒதுக்கீடு செய்து, எடப்பாடியினுடைய அரசு ஒதுக்கீடு செய்து, ஒதுக்கீடு செஞ்சதுக்கு பிறகு இதை வந்து கொஞ்சம் உயர்த்துறாங்க. எவ்வளோ உயர்த்துறாங்கன்னா 1,500 கோடி ரூபா அந்த வேலை செய்வதற்கான அந்த 4 வழிச்சாலைக்கான இதை ஒதுக்கி டபுள் ஆக்குறாங்க. இப்போ இதில் என்ன இது அப்படின்னா 717 கோடி ரூபாயிலே செய்ய முடிந்த ஒன்றை ஏன் நீங்கள் 1,500 கோடி ரூபாய் ஆக்குறீங்கன்ற முதல் கேள்வி இருக்கு. இப்போ இதனால வரக்கூடிய இழப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொதுவாக நெடுஞ்சாலைத்துறைக்கு 1 கிலோமீட்டருக்கு 8-10 கோடி ரூபாய் செலவாகும். ஆனால் இப்போ இதை செய்கிறதுனால இந்த உயர்வுனால 20 கோடி ரூபாயாக அது மாறுது. இது ஒரே ஒரு இடத்துல நடந்திருக்கக்கூடிய டேட்டா. இதே மாதிரி தொடர்ந்து பல இடங்களில் திருச்செந்தூரில் நடக்குது, அதற்கடுத்து வாலாஜா டு வண்டலூர் மேம்பாலம் நடக்குது, இந்த எல்லாமே நடந்துட்டுருக்கு. இப்போ கோவை உள்ளிட்ட சில பகுதிகளில், ராமநாதபுரம் உள்ளிட்ட சில பகுதிகளில் தொடர்ந்து ஒரே நிறுவனம் வெங்கடாஜலபதி அன்கோ அப்படிங்கிற நிறுவனத்துக்கு தொடர்ந்து வழங்கப்படுது டெண்டர். இந்த டெண்டர் எவ்வளவுக்கான தொகை அப்படின்னா 2,000 கோடி ரூபாய்க்கான தொகை தொடர்ந்து வழங்கப்படுது. இந்த நிறுவனத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சேகர் ரெட்டி இருக்கிறாரு, செய்யாதுரைங்கிறவர் இருக்கிறாரு, இந்த மாதிரியான எடப்பாடி அவர்களுடைய உறவினர்கள் சிலர் இருக்கிறாங்க. அந்த ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்த ராமலிங்கம் அப்படிங்கிறவருக்கு அது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு ஒதுக்கப்படுது. ஸோ இப்படி இந்த ஹோல் ஆஸ்பெக்டாக பார்க்கும்போது உறவினர்களுக்கு ஒதுக்குவதற்கு கொஞ்சம் தொகையை உயர்த்துறாங்க, 700-1,500 கோடி. இது ஒரே ஒரு இடத்துல மட்டும் நடந்தது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் இ டெண்டர்ல நடந்துச்சு, இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப இங்க ஒரு கேள்வி இருக்கு, இந்த இ டெண்டர் விடும்போது தஞ்சாவூர்ல ஒரு டெண்டர் விடுறாங்க, அப்பவே சில அமைப்புகள் என்ன, திமுக இல்ல சில அமைப்புகள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுல வந்து முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, குறிப்பிட்ட ரெண்டு நிறுவனங்கள் தான் எடுக்க போறாங்க, இந்த டெண்டரை நிறுத்துங்கன்றாங்க. அதெல்லாம் இல்லை, இது இ டெண்டர்னு சொல்லி நடத்தின பிறகு அதையே அந்த ரெண்டு நிறுவனங்கள் தான் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த பிக்சரை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த 4,800 கோடிங்கிற பிக்சர் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கான கருத்தாக தான் நம்ம இதை முன்வைக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம இந்த நீதிமன்றத்தினுடைய செயல்பாட்டுக்கு வருவோம். இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, சாதாரண சாமானியனா ஒரு கேள்வி இருக்கு, உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை செய்தாலும் பரவாயில்ல, சிபிஐ செய்தாலும் பரவாயில்ல, என் மீது விசாரணை நடத்துங்க, நான் வந்து குற்றமற்றவன் நிரூபிக்கிறேன். இது வந்து யார் சொல்லணும் அப்படின்னா ஒரு அதிகார பொறுப்பில் இருந்தவர் சொல்லணும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடக்குது, திராவிட மாடல்ங்கிறது இந்தியாவுக்கு முன்மாதிரியா இருக்கு அப்படிங்கிறதையும் கடந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர் எல்லா செயல்கள்லையும் ஒரு முன்மாதிரியா இருப்பார். ஒரு உதாரணம் சொல்றேன், அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது, காவல்துறை அவரை போய் வீட்டில் போய் பார்க்குறாங்க, அவர் இல்லை, அவர் ஊருக்கு வராரு, காவல்துறை வீட்டுக்கு வந்ததுன்னு தெரிஞ்சுட்டு நேரடியாக காவல்துறைக்கே போய் காவல் நிலையத்துக்கு போய் என்ன தேடி விசாரிக்க வந்தீங்களாமே, என்ன விசாரணை, என்ன விசாரிங்க, என் மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்கிறாரு, ஐயோ நாங்கள் அப்படிலாம் வரலையேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ தன் மீது எந்த தவறும் இல்லாத ஒருவர் எப்படி ஒரு வழக்கை எதிர்கொள்வார், ஒரு சம்பவத்தை எதிர்கொள்வாருங்கிறதுக்கு தமிழ்நாட்டின் முதல்வருடைய இந்த செயல்பாடை வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதான் இந்த நீதிமன்றம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது, நீங்கள் கேட்டீங்க இது வந்து திமுகவுக்கு கிடைத்த வெற்றியா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ திமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு நான்
இதை அஸ் பர்சனல் வியூவாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது. யாரும் முதல்ல ஒரு விஷயம் நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வழக்கை நம்ம முன்னெடுக்கல. 2018 எதிர்கட்சியாக இருக்கும் போது நம்ம எடுத்த வழக்கு இது. அப்போ இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு வருது. உயர்நீதிமன்றத்தில் அன்றைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து யாருடைய கையில் செயல்பட்டாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க நீதி அரசர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கை வந்து எல்லாமே இல்லை, முகாந்திரம்லாம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஒரு கோர்ட் ப்ரொசீஜராக பார்க்கும்போது ஜட்ஜ் அதில் கன்வின்ஸ் ஆகிருந்தாருன்னு வைங்க, நம்ம ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணுறதான் அட்வொகேட்ஸுடைய ஒர்க்கு. ஜட்ஜ் அதில் கன்வின்ஸ் ஆகிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த வழக்கை வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம், டிஸ்மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் என்ன பண்ணுறாருன்னா, சிபிஐக்கு உத்தரவு போடுறார். இப்போ அந்த எந்த அமைப்பு விசாரிக்க போகுதுங்கிறதான் இப்போ நடக்க போகிற இது. ஏதோ ஒரு அமைப்பு விசாரிக்க போகிறது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில், இந்த அரசியல் அமைப்பு ஸ்ட்ரக்சரில், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், சிபிஐங்கிறதெல்லாம் ஒரு அமைப்புகள். இதில் இப்போ எந்த அமைப்பு நடத்த போகுதுங்கிறது தான். அப்படி பார்க்கும்போது எடப்பாடி அவர்கள் எனக்கு மீது குற்றச்சாட்டே இல்லை அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் நிரூபணம் செய்திருந்தாருனா தான் திமுக இதில் தோல்வி அடைந்ததா நம்ம பார்க்கணும். திமுக போட்ட வழக்கு நின்றுச்சு, திமுக போட்ட வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரே ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறேன், வழக்கை எப்படி கோர்ட் அணுகும் அப்படின்னா, இப்போ ரெண்டு இடத்துல பிரச்சனை வருதுன்னு வைங்களேன். ஒரு உங்கள்கிட்ட ஒரு இடம் இருக்கு, அங்கே பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுவீங்க, இன்னொருத்தர் ஒரு கருத்தை சொல்வார். கோர்ட் அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்பிருச்சுன்னா அட்வொகேட் கமிஷனர்னு ஒருத்தர் அப்பாயின் பண்ணி நீங்கள் போய் அங்கே அனலைஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இது எந்த அமைப்பு நடத்த போகிறதுங்கிறது மட்டும்தானே தவிர வழக்கு நடக்கும். நிச்சயமாக டான்சி வழக்குல என்ன நடந்துச்சு, சொத்து குவிப்பு வழக்குல என்ன நடந்துச்சு, இப்போ டிராக் பண்ற இதை நம்ம சொன்னோம். சொத்து குவிப்பு வழக்கு விடையா ஒன்னு டிராக் பண்ணிட முடியும், ஏறத்தாழ 20 ஆண்டுகள் டிராக் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. திமுகவினுடைய சட்ட பார்வையை நான் ஒரே ஒரு இடத்துல இங்க குறிப்பிடுறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஆர்எஸ்பாரதி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, வி நீட் அ ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரையல் தான் நாங்கள் வந்து முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரையல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த சொத்து குவிப்பு வழக்கில் திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. பேராசிரியர் அந்த வழக்கை தொடக்கும் போது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. என்ன ஸ்டாண்டுனா, இது தமிழ்நாட்டில் நடந்தால் ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்காது, இதை மாநிலத்தை விட்டு மாறும். இப்படி ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரையல் எப்படி நடத்த முடியுன்றது திமுகவுக்கு தெரியும். அதனால் இந்த வழக்கிலிருந்து யார் உண்மையாக இதில் ஈடுபட்டிருக்கிறார்களோ ஒருபோதும் தப்ப முடியாது. இல்லை நிச்சயமா. ஆனால் அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரையல் அப்படிங்கிறது வந்து எடப்பாடி தரப்பில் இப்போ யாருடைய ஆட்சி இங்க நடக்குது, இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை யார் கையில இருக்குன்னு அவங்க ஒரு விஷயம் ஒரு பார்வை முன்வைக்கலாம் இல்லையா. அரசியல் ரீதியான ஒரு விவாதத்திற்கும் அது வழி வகுக்கலாம், பேசலாம்.